ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கட ராதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதம் புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்த விகராணி பிரணோய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ணரேஜிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் க்ரய்யந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம் சுஜானே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. இப்பொழுது பிரபாவ வியவஸ்தாதிகாரம் என்கிற அதிகாரம் பார்த்துக் கொண்டிருக்கோம். சரணாகதியினுடைய பிரபாவத்தை பெருமையை வியவஸ்தை செய்யக்கூடிய அதிகாரம் இது. சரணாகதியுடைய பிரபாவத்தை அதிகப்படுத்தி சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி அதிகப்படுத்தி சொல்லக்கூடாது, அதனுடைய பிரபாவம் இருக்கிறத சொன்னா போரும், அதிகப்படியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சாதிக்கிறார். அதிகப்படியாக சொன்னானா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா சாஸ்திர மரியாதை குலைந்து போகும். சாஸ்திரத்தில் அதுக்கான விஷயம் சொல்லியிருக்காங்களோ அந்த மரியாதை எல்லாம் குலைந்து போகும் என்பதாக ஒரு அழகான விஷயத்தை அழகா நிர்வாகம் பண்ணிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல சொன்ன விஷயம், பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணவன் அல்லது பகவத் பக்தனாக இருப்பவன் அவன் ஜாதியிலே உயர்ந்தவனாகிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனங்களை வச்சு பார்த்து பக்தர்களுக்குள்ளே ஜாதி கிடையாது என்னும், யார் பக்தர்களா இருக்கானோ அவன் பிராமணனாகிவிடுவான் என்னும், இப்படியெல்லாம் சில பேர் அதிவாதம் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதிகப்படியாக அதனுடைய தாற்பயத்தை நாம சரியா தெரிஞ்சுக்கணும். பிராமணன் ஆயிடுவான் அப்படிங்கிறபடினால பகவத் பக்தனானவன் எல்லாம் பிராமணன் ஆயிடுவான் அப்படின்னா பிராமண சம்ஸ்காரங்கள் எல்லாம் அவனுக்கு உண்டு அப்படின்னா நினைக்க கூடாது. சாஸ்திரத்தில் இருக்கிற வர்ணாசிரம தர்மங்கள், வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள் இதெல்லாம் நம்ம குலைக்க முடியாது. பிராமணன் ஆயிடுவான் என்ன அர்த்தம் கேட்டா பிராமணனுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை அவன் பெற்றுக் கொண்டு விடுவான் அப்படின்னு அர்த்தம். அது நியாயமான விஷயம். ஏன்னா பிராமணனோ க்ஷத்திரியனோ வைசியனோ இல்ல இத்தரனோ யாரா இருந்தாலுமே பகவத் பக்தன் அப்படின்னு ஆயிட்டான்னா அவனுக்கு ஒரு தனி கௌரவம் உண்டு. பாகவதர்கள் அப்படின்னு நாம சொல்ற வழக்கம் நம்ம சம்பிரதாயத்திலே, பிராமணர் ஆகாதவர்கள் பகவத் பக்தர்களாக இருந்தால் அவர்களை பாகவதர்கள் என்று சொல்ற வழக்கம். பாகவதர்கள்னா பகவானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். பாகவதர்கள் சொல்லாம வேற ரீதியா அவளை சொல்லக்கூடாதான். பெரியவாளும் சொல்றது கிடையாது, ஏதோ பாகவதர் வந்திருக்கார் அப்படின்னு. பாகவதற்கான பகவானை சேர்ந்தவராக ஒரு மனிதர் வந்திருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற வழக்கம். இதுல ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பிராமணரை கூட இப்படி சொல்றது கிடையாது. பிராமணர் மாத்திரம் பாகவதர் இல்லையான்னு, அவரும் பாகவதர் தானே. ஆனா பாகவதர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா பிராமணர் இல்லாதவர் தான் பொதுவா குறிக்கிறதா பொதுவா இருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு பெருமை ஒண்ணு அவளுக்கு உண்டு. மாத்திரமில்ல, அவ சரணாகதி பண்றபடினாலே அவளும் மோட்சத்துக்கு போக போறான், இவனும் மோட்சத்துக்கு போக போறான், அவனும் மோட்சத்துக்கு போக போறான். அப்புறம் ரெண்டு பேருக்கும் எப்படி வித்தியாசம் இருக்க முடியும்? ரெண்டு பேருமே மோட்சத்துக்கு தானே போயிட்டு இருக்கா. அதனால அந்த ஒரு கௌரவத்தை நாம் நினைத்து பார்த்து அவர்களிடம் கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கணும். ஏளனமா நடந்துக்க கூடாது. நாம தானே சந்தியாவந்தனங்கள் எல்லாம் பண்றோம், நிறைய பகவத் திருவாராதனம் கோயில் எல்லாம் பண்றோம், அதெல்லாம் அவர்கள் பண்ண முடியாது என்ன நினைச்சு ஏளனமாக எல்லாம் பேசக்கூடாது என்பதாக அந்த விஷயத்தை தான் கௌரவமா நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்றதே தவிர ஜாத்தியே மாறி போயிடும் அப்படிங்கறத சொல்றது இல்ல. ஏன்னா ஜாதி மாறுங்கிறது அவ்வளவு ஈஸியா மாறாது. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் வரிசையா சொல்லிட்டு வர,
அதுல விதுரர், விதுரர் வந்து இத்தர ஜாத்தியை சேர்ந்தவர். அவர் எப்படி தன்னுடைய ஜாதி நியமத்தை மாறாமல் நடந்து கொண்டார் அப்படிங்கறத அழகாக உபவாதம் பண்றார். ஸ்ரீ விதுரரும் ஸ்வஜாத்யனுரூபமாக விவாகாதிகள் பண்ணார்கள். விதுரர் தன்னுடைய ஜாதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு விவாகத்தை பண்ணிட்டாராம். பாண்டு, துரதராஷ்டன், விதுரர், மூணு பேர், மூணு பேரும் அண்ணா தம்பிகள். பாண்டவன் துரதராஷ்டிரம் க்ஷத்ரியர், விதுரர் அப்படிங்கிறவர் க்ஷத்ரிய பொண்ணுக்கு பிறந்தவர் அல்ல, சூத்ர பொண்ணுக்கு பிறந்தவர். ஆனால் மூணு பேருக்கும் சமமான கௌரவத்தை மகாபாரதம் கொடுக்குது. அதுக்காக விதுரர் மகாஜானி. இன்னும் சொல்லப்போனா பாண்டுவை விட துரதராஷ்டிரனை விட விதுரர் நல்ல பெரிய ஜானியா இருக்க, அப்ப அவருக்கு நல்ல கௌரவத்தை மகாபாரதம் கொடுத்திருக்கு. திருதராஷ்டிரருக்கு எப்ப எந்த சந்தேகம் வந்தாலும் விதுரர் கிட்ட கூட்டு கேட்கிற வழக்கம். விதுரரும் பதில் சொல்லுவார். விதுரர் சொன்ன உபதேசங்கள், திருதராஷ்டிரனுக்கே சொன்ன உபதேசங்கள்லாம் நிறைய இருக்கு மகாபாரத்திலேயே இருக்கு. இத்தனை கௌரவமான மனுஷர், அவர் ஒரு விதத்துல பார்த்தா பாண்டுவை விட திருதராஷ்டிரோட உயர்ந்தவரா இருக்கக்கூடியவர். அவரும் உயர்ந்த ஒரு விவாகம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஏன் பண்ணிக்கலாம் கேட்டானா, சுஜாத்திய நிரூபமாக அவர் சாஸ்திரத்தை மதிக்கிறவர், அதனால அந்த சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரியான அவர் நடந்து கொண்டார். இந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதன்படியான ஒரு விவாகத்தை அவர், அவர் கலப்பு ஜாத்தியிலே பிறந்தவர், அதனால அவர் பன்னெண்ட விவாகமும் அந்த மாதிரி கலப்பு ஜாத்தியிலே ஒரு பெண்ணை பார்த்து அவர் விவாகம் பண்ணி கொண்டார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி விதுருடைய அன்னத்தை கிருஷ்ணன் சாப்பிட்டான் என்று சொல்லும் போது, அப்போ வந்து துரியோதனன் கேள்வி கேட்கிறான், கிருஷ்ணா நீ ஏன் போய் விதுருடைய அன்னத்தை போய் ஏன் சாட்ட என்று கேட்ட போது, அப்போ கண்ணன் பதில் சொல்றார், ஜடன்னம் நபோக்தவியம் திசந்தன் நெய்வ போதி, அப்பா சத்ருக்களுடைய கிரகத்தை சாப்பிடக்கூடாதுன்றது, அதனால உங்காசல சாப்பிடல அப்படின்னு. பாண்டவர்களுக்கு சத்ருவாரணி, எனக்கும் சத்ரு அப்படின்னு இப்படிதான் பதில் சொன்னார. தவிர விதுருடைய அன்னத்தை சாப்பிடலாமே என்ன தப்பு அப்படிலாம் பதில் சொல்லல. அதுக்கு வேற பதில் இருக்கு, உங்காத்தல் சாப்பிட முடியாது அப்படிங்கறதுக்கு பதில் சொன்னார். அப்ப துரியோதனன் கேட்ட கேள்வியே அவர் ஒத்துண்டுட்டார். அவர் நீ ஏன் இதை விட்டு விதுராத்திர போய் சாட்ட அப்படின்னா, துரியோதனை விட்டதுக்கு ஒரு காரணத்தை சொல்றதே தவிர விதுராத்திர சாப்பிட்டதுக்கு அவர் வந்து சாப்பிடலாம் தப்பு இல்லையான்னு பதில் சொல்லாமோ இல்லையோ அப்படின்லாம் பதில் சொல்லல. அதனால இதை வச்சு பார்த்தும் விதுருடைய பிரபாவங்களை எல்லாம் வச்சு பார்த்தாலும் நாம வந்து ஜாதி நியமத்தை அவர் மாறல, ஆனால் கௌரவத்தோட இருந்தார் அப்படிங்கறது தெரியுது. அதே மாதிரிதான் ஆழ்வார்கள் கூட, அதே மாதிரிதான் விஸ்வாமித்தர் மாதிரி பல பல இது இருக்கு. ஆழ்வார்கள் கூட உத்கிருஷ்ட பிரபாவரான ஆழ்வார்களுடைய விருத்தாந்த விசேஷங்களை நம் அனுஷ்டானத்துக்கு திருஷ்டாந்தமாக்கலாகாது. அவர்கள் விருத்தாந்தங்களையும் ஆராய்ந்தால் ஸ்வஜாதி நியமத்தை கடந்தமை இல்லை. ஆழ்வார்கள் தன் ஜாதி நியமத்தோடு நடந்துருக்கார், அதையும் கடந்து போகல. எப்படிப்பட்ட பிரபாவம் அவர்களுக்கு உண்டு? அவர்களுக்கு ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் விதுராதிகளை காட்டிலும் உத்கிருஷ்ட பிரபாவங்கள். இதுலாம் மகாஜானி, அவருடைய காட்டிலும் பிரபாவம் ரொம்ப அதிகம் நம்மாழ்வா இருக்கு. திருமஷி ஆழ்வார்க்கெல்லாம் மயர்வரம் அதிநிலம் அருளை பெற்ற ஆழ்வார்கள் அவர்கள். திருமஷி ஆழ்வார் ஒரு சமயம் பெரும்புலியூர்ல வீதி வழியாக போயின்னு இருக்கும் போது, அப்ப அங்க சில பேர் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்தார். இவர் ஆழ்வார் அந்த பக்கமா போகவே அவ வேதத்தை நிறுத்திட்டா, வேதத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சா அவர் போன அப்புறம், ஆனா விட்ட இடம் தெரியல. தெரியாம நினைச்ச போது ஆழ்வார் என்ன பண்ணார், ஒரு கருப்பு நெல்லை எடுத்து நகத்தாலே அதை பிளந்து காண்பித்தாரா, அவ விட்ட இடம் இதுங்கறத காண்பிக்கிறதுக்காக அப்படி பண்ணார். கிருஷ்ணானாம் வ்ரீஹீணாம் நகநிர் பின்னம் அப்படிங்கிற இடத்துல கருப்பு நெல்லை நகத்தால பிளக்கிறத பத்தி சொல்லக்கூடிய இடம் அது. அதனால ஆழ்வார் அதை பிளந்து காமிக்கிறார். ஆழ்வார் நினைச்சா வாயாலே சொல்லலாம், அவருக்கு தெரியாதது கிடையாது.
ஆனா அவர் சொல்லல, ஏன்னா தன் ஜாதி நியமத்தை அவர் மீறல. சொல்லக்கூடாது அப்படிங்கறதால சொல்லாம இருந்தார், ஒரு அடையாளம் மாத்திரம் காண்பிச்சார். எப்படி பகவானே அவரோட கூட வரக்கூடிய அளவு மகா பிரபாவம் இருக்கக்கூடியவர் அவர். ஆழ்வார்கள்லாம் தம் பிரபந்தங்கள்ல பிரணவத்தை உச்சாரணம் பண்ணல. ஆழ்வார்கள் வந்து அந்த சில வியவஸ்தான் வச்சிருக்கான், இதை எல்லாருக்குமே இதை அத்தியனம் பண்ணணும், இந்த திவ்ய பிரபந்தத்தை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னும் போது பிரணவத்தை சொல்லிட்டா எல்லாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மாழ்வார், நம்மாழ்வாரும் அழகா சாதியார் இருக்கார் முறியார் அப்படின்னு பார்த்துல, நான் திருநாமச்சொல் கற்றனமே அப்படிங்கிறார், நான் பிராமணனாக இருந்தால் வேத மந்திரத்தினாலே உன்னை பூஜிச்சிருப்பேன், பிராமணனாக இல்லாதபடியினாலே திருநாமச்சொல் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ தங்களுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆழ்வார்கள்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை அங்கேயும் பார்த்தோம். அதையெல்லாம் வச்சு சுவாமி தேசிகன் அழகாக நிர்தாரணம் பண்ணி கொண்டு வருகிறார். அதை நம்ம இதுவரைக்கும் 947வது திருநாமம் வரைக்கும் பார்த்தோம். இதுல விதுரருடைய பிரபாவத்தையும் ஆழ்வாருடைய பிரபாவத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காமல் அவ அப்படி பண்ணாரே இவ அப்படி பண்ணாரே நானும் அப்படி பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. அவர்கள் அவதார புருஷர், விதுரங்கிறவர் தர்மபுத்தருடைய அவதாரம், ஆழ்வார்கள்லாம் நித்திய சூரியனுடைய அவதாரம். அவதாரங்களுக்கெல்லாம் தனி பெருமை உண்டு. அவதாரங்கள் பண்றதெல்லாம் நாம் பண்ண முடியாது. அவர்கள் சொல்றதெல்லாம் எல்லாமே நமக்கான தர்மம் அப்படின்னு நாம எடுத்துக்கவும் முடியாது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவர்களும் தன் தர்மத்தை மீறாமதான் நடந்துட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்னு ரெண்டு சாக்கு சொல்லி அவா பண்ணாரே நான் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. அப்படியே வினச்ச தியாகரன் மௌர்ச்சாது அப்படின்னு வரும் பாகவதத்துல. மூர்க்கத்தனம் பிடிச்சு நான் அவா செய்யறேன் நானும் செய்யறேன் அப்படின்னு செஞ்சார்னா வினச்சதி அப்படின்னா, அவர் செய்யறத நான் மாத்திரம் என்ன நானும் தான் செய்வேன் அப்படின்னு ஆரம்பிச்சா, கிருஷ்ணனுடைய லீலை எல்லாம் செய்கிறேன் ஆரம்பிச்சான் ஒருத்தன். கிருஷ்ணன் என்னென்ன பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணன் எப்படி பல ஸ்திரீகளோட ரமித்து கொண்டு இருந்தானோ, கிருஷ்ணன் எப்படி வெண்ணையெல்லாம் எடுத்தானோ, அதான் நானும் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான்னு சொல்லுவாங்க வினசதி. அவன் என்ன சொன்னான் கேட்டா, கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா மலையை பிடிச்சுன்னு 7 நாள் நின்றார், பாம்பை பிடிச்சு ஆட்டினார், நீ அதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணு. கிருஷ்ணன் பண்றதெல்லாம் பண்ணானா, அதுக்கப்புறம் பெருமாள் பண்றதெல்லாம் பண்ணானா, அதுக்கப்புறம் சிவன் பண்றதெல்லாம் பண்ணா, சிவன் விஷத்தை சாப்பிட்டேன் கொடுத்தான், அவன் நீ விஷத்தை சாப்பிடணும்னு வரும். இதெல்லாம் லீலைகள், மொத்தமே லீலைகளையெல்லாம் நம்ம பண்ண முடியாது. எப்படி பகவானுடைய லீலைகள் எப்படியோ, அது மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு கூட சில பிரபாவங்கள்லாம் வந்திருக்கும். அதான் நம்ம அப்படியே வந்து தேஜாம் தேஷாம் தேஜோ விசேஷேன பிரத்யவாயுவோ நவீத்தியதே, இது அவர்களுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. ஏன்னா பெருமாளுடைய தேஜோ விசேஷத்தான நடக்கிறது. ஆனா நானும் ஆழர்கள் மாதிரி நானும் பாகவதம் தான் நானும் பண்றேன் அப்படின்னு நாம ஆரம்பிக்க முடியாது. அப்படின்னா பண்ணா உலகம் மரியாதையே இருக்காது, சாஸ்திரத்துக்கே மரியாதை இல்லாத போயிடும். திரௌபதி ஆனவள் 5 பேரே கல்யாணம் ரெண்டு பார்த்து நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அனுப்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டானா திரௌபதி ஆனவள் அவதாரம், அக்னியில் அவதாரம் பண்ணதா. அதே மாதிரி அவதாரங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு நாம சமாதானம் சொல்லிக்கணும் அப்படின்னாரு. இப்போ 948வது திருநாமம், பகவத் பக்த சூத்ராதி தீதானாதி கிருதி பிரியஹ என்று, பகவானுடைய பக்தர்களான சூத்ரம் முதலியவரும் ஞானம் தருவதில் அதிகாரம் பெற்றவர் என்பதை உகந்தவர். இதில் அழகான ஒரு விஷயம் சுவாமி சாதிக்கிறார். பொதுவாக பிராமணன் வந்து பிராமணன் கிட்டதான் உபதேசம் வாங்கலாம் அப்படின்னா இருக்கு. ஆனால் சில சமயம் நல்ல பிராமணர்களான ஆச்சாரியர்கள் கிடைக்காத போயாச்சு அப்படின்னா, அப்ப சில விஷயங்களை சூத்திரர்கள் கிட்ட, அதாவது 4வது ஜாத்தியினர் கிட்ட உபதேசம் வாங்கி கொள்ளலாம், அதில் தவறில்லை என்பதை சாஸ்திர மூலமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிராப்தியம் ஞானம் பிராமணா க்ஷத்ரியாத்வா வைசியாச்சுர்தால் வாபி நீச்சாத் அபீக்ஷணம் அப்படின்னு, பகவத் ஞானங்கிறது கட்டாயம் நம்ம சம்பாதித்தாகணும், அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது வந்து பிராமணர்கிட்ட நமக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கிற மற்றுள்ளார் பக்கலினும் ஞானம் ஆற்றும் விசதமாக சம்பாவனீயம் என்று இவ்வளவு சொல்லிட்டு
அப்ப அவர்கள்கிட்ட ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். ஞானமா அத்தம் ஞானம் மாத்திரம் சம்பாதிச்சுக்கணும், வேற எதுவும் கூடாது. ரொம்ப சம்பந்தங்கள் எல்லாம் வச்சுக்க கூடாது. பெண் கொடுத்து பெண் எடுப்பது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஜாதிக்கான நெறிமுறையை மீறக்கூடாது. ஆனால் ஞானத்தை மாத்திரம் அந்த மாதிரி பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு பெற்ற கதைகளும் நிறைய இருக்கு. நிறைய ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு பல சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாமும் சுவாமி தேசியன் வந்து குலாதார தர்ம வியாதாதிகளும் அப்படின்னு எடுக்கிற குலாதார தர்ம வியாதர் முதலான கதைகள்லாம் மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரதத்துல உத்தியோக பருவத்துல மகாபாரதத்துல ஆரண்ய பருவத்துல தர்ம வியாதர் சரித்திரம் இருக்கு. அதுல கௌசிகன் ஒரு பிராமணன், அவன் வந்து ராத்திரியாக கிளம்பி ஒரு மரத்தடியில உட்கார அந்த மரத்தினால இருக்கிற கொக்கு ஒண்ணு இருந்தது, அது இவன் மேல எச்ச விட்டது. அதை பார்த்து கொக்க பார்த்தானுவன், பார்த்த மாத்திரத்தை அது பொசுங்கு போயிருக்கு. இவனுக்கு அவ்வளவு தபஸ் இருக்கு. இவன் பார்வைப்பட்டா அது பறவையே பொசுங்கு போயிடுறான், அந்த அளவு தபஸ் இருக்கு. அந்த அதை வாழ்த்து அவனுக்கே ஒரு பெருமை வந்தது. ஆஹா, நமக்கு இப்படிப்பட்ட தபஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு கிராமத்துக்கு போய் பிக்ஷை கேட்டுன்னு போனான். ஒரு பெண் ஒருத்தி கொஞ்சம் இருங்கோ அப்படின்னா, அவள் கணவனுக்கு வேண்டிய சுசுகையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தா. இதே ரொம்ப நாள் இடத்துல நின்றுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவாக இவ வந்து அவனை உபசரிக்க ஆரம்பிச்சார். ஆனா அவனுக்கு கோபம் வந்துருக்கு. அவன் கொக்க கோபத்தோட பார்த்த மாதிரி இவளையும் கோபத்தோட பார்த்தான். ஆனா அவன் சொன்னா, என்னையே அந்த கொக்கு மாதிரி பார்த்தாதே, நான் ஒண்ணு கொக்கு இல்லை அப்படின்னு விட்டா. ஏதோ பர்த்தாவுக்கு சுசூஷ பண்ணிட்டு இருந்தேன், அது என்னுடைய தர்மம், அதனால நான் எடுத்தேன். இதுக்கு கோவிச்சுன்னா என்ன கொக்கு மாதிரி ஒன்னும் பண்ண முடியாதுன்னா. அவனுக்கு தூக்கியாறு போட்டது. கொக்கு கதை இவளுக்கு எப்படி தெரிஞ்சது, அதுவும் தன்னுடைய பிரபாவத்தெல்லாம் ஒண்ணுமில்லாத வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு அவகிட்ட கேட்டான். அவ சொன்னா, தர்ம சூக்ஷம் நமக்கு புரியல, ஏதோ இப்படி பார்த்தாலே எரிஞ்சு போயிட்டா பெரிய தர்மம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, நீர்தான் பெரியவன் நினைச்சிட்டு இருக்க, நீ உனக்கு போல தர்ம வியாதத்தை போய் கேட்டுக்கும் அப்படின்னா. நீ அவன் கஷ்டப்பட்டு தர்மவியாதர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தா, அது மிதிலா நகரத்துல தர்மவியாதர் பார்த்து, ஓஹோ அவள் அந்த பதிவிரதாவ அனுப்பிச்சாளா அப்படின்னு கேட்டார். ஆஹா, இவருக்கும் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மவியாதர்கிட்ட இந்த உபசாரங்கள் மொத்தத்தையுமே பெற்றுக்கொண்டா. தர்மவியாதர்ங்கிறவர் மிதிலா நகரத்துல மாம்சம் விற்பனை பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட போய் இவர் மொத்தத்தையும் தர்மங்களை எல்லாம் இவர் கேட்டிருந்தார் அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கு. தர்மவியாதர் மாம்ச கிரயணம் பண்றவர், மாம்சத்தை விக்கிரயணம் பண்றவர், அவர்கிட்ட போய் கேட்கும்படி ஆயிட்டேன்னா, அதான் பிராப்தியம் ஞானம், ஞானத்தை அவர்கள்கிட்ட பெற்றுக் கொள்ளலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி துலாதாரர் அப்படின்னு ஒருத்தர், அதுல ஜாஜலின்னு ஒரு மகரிஷி பெரிய தபஸ் பண்ணார். அவர் நின்றுண்டே தபஸ் பண்ணும் போது அவர் அசையாம இருந்தபடினால அவருடைய சடையில குருவி கூடு கட்டிருக்கு. அசையாம இருந்தா மரம் நினைச்சிருந்துருத்தோம், அவர் சடைய மரத்து கிளையில இலையை நினைச்சிருந்துருத்தோம், அது எஞ்சி கூடு கட்டிருத்தோம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு என்ன பெருமை, குருவி வந்து கூடு கட்டுறதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தபஸ் யார் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சார். அப்ப ஆகாசத்துல அசிரியர் வாக்கு வந்தது, ரொம்ப பீத்திக்கிறார, யாரால பண்ண முடியும்னு, வாரணாசியில இருக்கக்கூடிய துலாதாரனுக்கு சமமாக நீராவீரா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. உடனே வாரணாசிக்கு போனார் அவர் துலாதாரனை பார்க்கணும்னு. நாம கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணிருக்கோம், அந்த துலாதாரன் அப்படி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்க்கணும்னா, துலாதாரன் வந்து ஒரு சாமான் கடையில உட்காந்து சாமான் விட போட்டு வித்துட்டு இருக்கான், வைசியனாக இருக்கான். அப்போ அந்த துலாதாரன் வந்து முனிவர் வந்த உடனேயே, ஜாஜலி வந்த உடனேயே அந்த அசிரியர் வாக்கெல்லாம் பத்தி மொத்தத்தையும் சொல்லிட்டார். உடனே அவர் கேட்டார், உனக்கு எப்படி மொத்தமும் தெரியும் அப்படின்னு கேட்டார். துலாதாரர் தம்முடைய தர்மங்களை எல்லாம் தான் விடாம செய்யறத சொன்னார். நான் வயசுனா இருந்தா கூட எல்லா தர்மங்களும் விடாம செய்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் உபதேசம் பண்ணார். அதனால விதுரர், தர்மவியாதர், துலாதாரர், விதுரர் வந்து திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணார், தர்மவியாத துலாதாரம் எல்லாம் இது மாதிரி பிராமணர்களுக்கு உபதேசம் பண்ணார்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதனால
இந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா பிராப்தியம் ஞானம் அவர்களுக்கான பெருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கிறபடினால இவன் ஞானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம், அந்த அளவு அவர்களுக்கு கௌரவம் உண்டு. ஜாதி நிமித்தத்தை அவன் மீறல, ஆனால் இவனுக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய அளவு கௌரவம் அவனுக்கு உண்டு, அவர்களும் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை அழகாக சொன்னார். பகவத் பக்த சுபுத்ராதி தி தானாதி கிருதி பிரியா, தி தானா அதிகிருதி பிரியா, தானம் கொடுக்கலாம் என்பதை அருள் செய்தவர். அதைத்தான் ஆழ்வார் தொழில் நீர் கொடுமின் கொன்மின் என்று நின்றும் உக்க வழிபட அருளினாய் போதும் மதில் திருவரங்கத்தானே. கொடுமின் கொன்மின் பக்தர்கள் யாரா இருந்தாலும் சரி, இது கூட தவறுகளேனும் உம் அடியார்களாகி, யாரா இருந்தாலும் உம்முடைய அடியார்களா இருந்தால் கொடுமின் பொன்மின் கொடுங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், என்னத்தை கொடுங்கள் என்னத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் தான், பைசா கொடுங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் இல்ல, அது எல்லாரோடையும் பண்ணலாம். பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கிக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் இல்லை, என்ன ஜாதி நியமத்தை மீறக்கூடாது, ஞானத்தை கொடுத்து ஞானத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம், இது சாஸ்திரம் காமிச்சிருக்கக்கூடிய அர்த்தம், இந்த அர்த்தம் தான் பெரியவாசன் பிள்ளைங்க சாதிச்சார். அதனாலே தொழுமின் நீர் கொடுமின் கொடுமின் பார்த்து சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி அழகாக அர்த்தம் சாதித்தார் அவர். அந்த ரீதியில் ஞானத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறது அருளை செய்தவர். இதுல இன்னொரு ரகசியம் ஒண்ணும் சுவாமி தேசியம் சொல்ற, அது என்ன கேட்டா, ஞானத்தை கொடுக்கும் போதும் மந்திரோபதேசம் முதலானதெல்லாம் அவர்கள் பண்ண மாட்டார்கள். மந்திரோபதேசங்கள்லாம் பண்றதுக்கு தனக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கறதுனால ஏதோ தேவையான விஷயத்தை மாத்திரம் சொல்லுவார், அவ்வளவுதான். தீர்த்த யாத்திரையிலே வழி திகத்தாரை வழியிலே சேர்த்த மாத்திரம் அவர்களை தெரிவித்து விட்டார்கள் அத்தனை, அல்லது முக்கியமான ஆச்சாரியகம் பண்ணினார்கள் அல்லர் இப்பிரகாரங்கள் இத்திகாசங்களிலே கண்டுகொள்வது அப்படிங்கிறார். அது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, விதுர தர்மவாத துளாதாரர் எல்லாருமே ஒரு வழி காமிச்சிருக்கா, அவ்வளவுதான். பகவானை பத்தியும் தர்மத்தை பத்தியும் சூக்மான சில விஷயத்தை சொல்லியிருக்கான். தீர்த்த யாத்திரையிலே வழி திகத்தாரே வழியிலே சேர்த்த மாத்திரம், தீர்த்தையில போயிட்டு இருக்கும்போது தீர்த்த யாத்திரையா போயிட்டு இருக்கும்போது வழி தெரியாம இருக்கும்போது எப்படி போகணும் அப்படின்னு கேட்டான், திருவேங்கரத்துக்கு போறான் எப்படி போகணும் அப்படின்னா இப்படி போகும்போது வழி காமிச்சு விட்டுறாங்க, அவ்வளவுதான். அவளோட கடைசியில கொண்டு போய் அவள் கொண்டு விடுறாங்கறதெல்லாம் கிடையாது, பொங்கல் ஒரு வழி காமிக்கிற மாதிரி அது ஒரு உபகாரம். அந்த மாதிரி இவர்கள் தங்களுடைய தர்மத்தை எடுத்து சொல்லி நாங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு அந்த தர்மத்தை எடுத்து சொல்றாரு, அவ்வளவுதானே தவிர இவருக்கு சமாசேனம் பண்ணி பரநியாசம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணி அப்புறம் பிரம்மோபதேசம் பண்ணி அதெல்லாம் கிடையாது. சாஸ்திரத்துல பிரம்மோபதேசம் பண்றவன் ஆச்சாரியன் சொல்லியிருக்கு, வேதத்தை உபதேசம் பண்றவன் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிருக்கு. உபநியத்து சிஷ்யன் வேதம் அத்யாபய திசாக சகல்பம் சரகஸ்தஞ்ச தம் ஆச்சாரியம் பிரசக்ஷதே, யார் வந்து பிரம்மோபதேசம் பண்றாரோ யார் வந்து வேதத்தை அத்தியனம் பண்ணி வைக்கிறாரோ அவர் ஆச்சாரியன், யார் மந்திரோபதேசம் பண்றாரோ அவர் ஆச்சாரியன் அப்படின்லாம் இருக்கு. அதனால சமாசேன ஆச்சாரியன் அப்படின்லாம் சொல்றோம் போது அவள் தான் ஆச்சாரியன். அப்ப இவர்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து ஒன்று அவர்கள் அந்த வழி காமிக்கிற முறையில இவர்களும் கொஞ்சம் வழி காமிச்சு விடுறார்கள், அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த ஒரு சூக்ஷம் இருக்கு, அதையும் சாதிக்கிற இந்த இடத்துல. அதுக்கு நல்ல உதாரணம் எங்க அப்படின்னு கேட்டோம்னா, சூத்ரயோ நாமகம் ஜாதகா அப்படிங்கறதுதான் உதாரணம். அதாவது விதுரர் வந்து ஒரு சமயம் இவருக்கு திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார், பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே வந்தார். அப்போ நடுவுல என்ன ஆச்சுன்னு கேட்டா, மேல வேதாந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் வந்தது. அவர் கேட்கறது முதல்ல ராஜகீய விஷயங்கள் தர்மங்கள் இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வர, நடுவில் வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டி வந்தது. அப்போ அவர் நிறுத்திட்டார், இது எங்கிட்ட வேண்டாம், இதை சனசிதாதர்கிட்ட கேட்டுக்கோங்கோ அப்படின்ட்டார். ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னா, எனக்கு தெரியாதுங்கிறது கிடையாது, ஆனா எங்கிட்ட நீ கேட்கக்கூடாது அப்படின்ட்டார். சூத்ரயோனா வகம் ஜாதா நாத்தோ நெத் பக்து முத்தகை, இதுக்கு மேலே சொல்றதுக்கு எனக்கு சரிப்படல, வேண்டாம் நீர் சனசுஜாதர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னார். இப்ப பார்த்தா சனசுஜாதருக்கு என்ன விஷயம் தெரியுமோ,
அந்த விஷயம் விதுவுக்கும் தெரியும், நல்லா தெரியும். அப்ப வந்து ஆனா கூட அவர் சொல்லலையா, நீங்க அங்க போய் கேட்டுக்கோன்னார். என்ன நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற, நான் இவ்வளவுதான் சொல்லலாம், அதுக்கு மேல சொல்லக்கூடாது அப்படின்னா. பாண்டவர்கள் வந்து திரும்பி வரும்போது நடந்த சம்பவம் இது. திருதராஷ்டிரனுக்கு திருதராஷ்டிரன் ரொம்ப மனசு கவலையில இருந்தபோது விதுரரை கூட்டு அந்த நீதி எல்லாம் கேட்கல. விதுர நீதிண்டு விதுர நீதிங்க பத்தியும் அவர் உபதேசம் பண்ற. அப்புறம் ரகசியமான விஷயங்கள் சொல்லிட்டு சனச்சுஜாதர் சொல்லுவார் அப்படின்னுட்டார். அப்ப திருதராஷ்டிரன் சொல்ல, ஏன் நீயே சொல்ல உனக்குதான் தெரியும் அப்படின்னா, எனக்கு தெரியும் ஆனா அவன் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார். அவன் அந்த ரகசியத்தை சொல்லுவார்னார் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சரியம் கேட்டா, விதுர வந்து சனச்சுஜாதர் மனசால் நினைச்சார். உடனே சனச்சுஜாதர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவர் வந்து அவருக்கு அவருக்கு விதுர வந்து சிபாரிசு பண்ணார். திருதராஷ்டிரனுக்கு சில கேள்வியை தான் கேட்கிறேன், அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து என் மனசுல தெரிஞ்சா கூட நான் சொல்லக்கூடாது. அதனால இந்த திருதராஷ்டிரத்துக்கு வேண்டிய அந்த ரகசியங்களை எல்லாம் நீங்களே வந்து இதுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். சனசுஜாதம் திருதராஷ்டிரனுக்கு வேதாந்த தத்துவங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு மகாபாரதத்துல. இப்ப பாருங்க, விதுர தனக்கு தெரிஞ்சா கூட தன் ஜாதி நியமத்தை மீறாமல் அவர் நடக்கிறார். அதனால உபதேசம் பண்ணலாம், ஆனா அந்த உபதேசத்திலையும் சிலது உபதேசம் பண்ணலாம், மந்திராதிகளை எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த விதுரைய பிரவர்த்தியிலிருந்து ரொம்ப அழகா தெரியுது. இப்போ அந்த ரீதியில இவர் இவர்கள் ஞானத்தை பாகவதர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிற ஜாத்தியைச் சேர்ந்தவர்களானாலும் ஞானத்தை கொடுக்கலாம், ஆனால் அதிலும் சில வரையறைகள் சில நியமங்கள் உண்டு என்பதை சுவாமி தேசியம் வந்து அழகா காவிச்சிருக்கிறார் இந்த இடத்துல. அது வச்சிருந்த திருநாமம் பகவத் பக்த சூத்ராஜி தி தானாதி கிருப்பியா. தி தானம் அப்படின்னா ஞான தானம் அப்படின்னு அர்த்தம். ஞான தானம் பண்றதுக்கான அதிகாரம் அது எந்த அளவு உண்டு, அதிகாரம் உண்டுங்கிறத சாதிச்சவர் அது எந்த அளவு உண்டு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சாதித்தார் அப்படின்னு. அடுத்த திருநாமம் 949 சைத்தாயிக சூத்ரத்வ பேத வியாக்கியான தட்சிணா. மனஸ்காரணமாகவும் சரீரம் காரணமாகவும் வரும் சூத்ர தன்மைகளில் வித்தியாசத்தை விவரிக்க வல்லவர் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக ஜாதி அப்படிங்கிறது சரீரம் காரணமாக வருது இப்படின்னு நாம வச்சிருக்கோம், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சரீரத்தினாலே ஒரு ஒரு பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன், க்ஷத்திரியனுக்கு பிறந்தவன் க்ஷத்திரியன் அப்படின்னு சரீரத்தினாலே வந்ததை நம்ம சொல்லியிருக்கோம், சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு. அது இது மாத்திரமல்ல, மனசினாலே வரக்கூடிய ஜாதி அப்படின்னு கூட ஒண்ணு இருக்கான். அது சுவாமி தேசியம் இங்க காமிக்கிறார். இது ரெண்டுல வித்தியாசம் இருக்கு, அந்த வித்தியாசத்தை காமிக்கிறார். மனசு காரணமாக ஒருத்தன் பிராமணனாவோ க்ஷத்திரியனாவோ வைசியனாவோ சூத்ரனாவோ ஆகிறதுக்கு காரணங்கள்லாம் உண்டு. சமசூத்ரே ரஜஹா க்ஷத்ரே பிராமணே சத்வமுத்தமம் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. சத்வகுணம் யாருக்கு நிறைய இருக்கோ அவன் பிராமணன், ரஜோகுணம் நிறைய இருக்கிறவன் க்ஷத்ரியன், தமோகுணம் நிறைய இருக்கிறவன் சூத்ரன் அப்படிங்கிறது. இதெல்லாம் மனசுல வச்சு சொன்னது, மனசுல எந்த குணம் அதிகமா இருக்கும் அதை வச்சு அப்படி சொல்றது. இது இதை வச்சுட்டு இந்த சரீரத்தை இருக்கக்கூடிய பிராமணன் இல்லை அதை இது ஒன்னாக்கிக்க கூடாது. ஏன்னா வர்ணாசிரம தர்மங்கள் பண்றதுக்கெல்லாம் சரீரத்தினால வரதான் உபயோகப்படும். அனுஜ்ஞா பரிகாரம் தேக சம்பந்தா ஜோதிராதி அப்படின்னு சீபாஷிகாரர் சாதிச்சிருக்க, இது பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் இது மாறாது அப்படியேதான் இருக்கும். ஆனால் மானசமா இருக்கக்கூடியது எப்படின்னு கேட்டான்னா அதுல பலவிதம் இருக்கு. பிரஹ்லாதாதிகளுக்கு ஜென்ம சித்தங்களால் நீக்கியுள்ளார்க்கு ஆச்சாரிய சம்பந்தாதி ஹேத்துக்களாலே ஆகந்துகளாயிருக்கும். இது சாரீர ஜாதி விசேஷங்களை ஏற்று சில சாஸ்திரங்கள் நேரங்களுமாம் கொஞ்சம் விஸ்தாரமே சொல்ற. பிரஹ்லாதர் பிரஹ்லாதன் மாதிரி இருக்கலாம் பார்க்க கூடாது. நம்ம பிரஹ்லாதன்னா இன்னொரு ஜாத்தியில் சேர்ந்து வந்தாலும் கூட பிறக்கட்சியிலேருந்தே அவளுக்கு வந்து நல்ல குணங்கள் எல்லாம் இருந்துருந்தது. மற்ற பேருக்குலாம் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நல்ல குணங்கள்லாம் வரும். அதனால மனசினாலே அவன் பிராமணன் ஆயிடுவான்.
நல்ல குணங்கள்லாம் வந்துட்டுவாங்க, மனசாலே சிறந்தவனாயிடுவான். ஜாத்தியந்திரங்களிலே பிறந்து குணோத்தரனாய் போந்தானாக ஏதைக்கமேத சூத்ரோபி வார்த்தகே மானு வர்கதி இத்தியாதிகள் இப்படி பிரசம்சை மிகவும் நடக்கும் இவற்றில் அப்படிங்கிறார். யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதியில யாஜ்ஞவல்க்கிய ராஜா விஷயம் சொன்னார், வித்யா கர்மம் வயசு பந்து வித்தம் இதெல்லாம் சேர்ந்து நிறைய வரிசையாக நல்லா இருந்தானா வாழையெல்லாம் பூஜிக்கணும் இருக்கு. இதே மாதிரி சூத்திரனா இருந்தாலும் நல்ல வித்யா நல்ல அனுஷ்டானம் நல்ல வயசு இதெல்லாம் இருந்து வச்சுக்கோங்க, அப்புறம் அவனையும் பூஜிக்கணும். அன்னும் வயசு அதிகமா இருக்கக்கூடிய சூத்தனை பூஜிக்கணும், அப்ப அவர்களும் பூஜிக்க தகுந்தவர்கள் அப்படின்னு சொன்னார் ராஜ்யவல்க. அப்போ என்ன செய்யணும், ஜாதி மாறிடாது அவருக்கு, ஆனா மனசினாலே அவர் சிறந்தவராக இருக்கிற அப்படின்னாலே அதுக்குரிய கௌரவத்தை நாம கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த மாதிரியாக இப்போ ரெண்டு இருக்கு, ஒன்னும் சரீரத்தினாலே வரக்கூடிய ஜாதி, இன்னொன்னு மனசினாலே வரக்கூடிய ஜாதி, இப்படி ரெண்டு இருக்கு. இதுல சரீரத்தினால வரக்கூடிய ஜாதி அப்படிங்கிறது பிறக்கும் போதே இவனுக்கு அந்த ஜாதி வந்துடும், பிராமணனா பிறந்தானா அவன் பிராமணன். ஆனா மனசினாலே வரக்கூடிய ஜாதிங்கிறது பிறக்கும் போதே வராது, இது நடுவுல ஆச்சாரிய சம்பந்தம் முதலானதால வரும். ஒருத்தர் நூத்தரா இருந்தா கூட, ஒருத்தர் வந்து வேற ஜாதியை சேர்ந்தவரா இருந்தா கூட நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று ஞானம் எல்லாம் பெற்றாருன்னா அவர் மனசினாலே அவர் பிராமணம் ஆயிடுவார். மானச பிராமண ஜாதி அப்படிங்கிறது அவருக்கு அதனாலே சித்திச்சு. இது முதல் வித்தியாசம், அதாவது சரீர ஜாதி அப்படிங்கிறது பிறக்கும் போதுலேருந்தே வரும், ஆனா மானசமான மனசினாலே வரக்கூடிய ஜாதி அப்படிங்கிறது பிறக்கும் போது வராது, பின்னாடி இவனுடைய செயல்னாலே வரும். அப்புறம் ரெண்டாவது வித்தியாசம், சரீரத்தினாலே வரக்கூடிய ஜாதிங்கிறது மரணம் வரைக்கும் மாறாது, சாகர வரைக்கும் அந்த ஜாதி தான். ஆனால் அது அப்படி இல்லை, மனசினால வரக்கூடியதுங்கிறது மாறும், இவன் மனசு மாறிட்டானா அதுவும் மாறிடும். மூணாவது வித்தியாசம், இவனுடைய சரீரத்தினாலே வரக்கூடிய ஜாத்தினா அந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு அது ஏற்றதா இருக்கும், அதாவது அந்த ஜாத்திக்கு ஏத்த மாதிரிதான் இவன் வர்ண தர்மங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆகும். ஆனால் மனசினாலே வரக்கூடிய ஜாதிக்கு இந்த அந்த வர்ண தர்மங்கள் எல்லாம் வராது. பின்ன அதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா புருஷார்த்தங்கள் உண்டு, அதாவது பிராமணன் ஒருத்தர் நல்ல அனுஷ்டானவர்களா இருக்கக்கூடியவர் சந்தியாவந்தன பகவத் ஆராதனங்கள் எல்லாம் பண்ணி பகவத் திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி அதனாலே பகவத் அனுபவம் அப்படிங்கறதே எதை பெறாரோ, அதாவது இன்னொருத்தருக்கு பாகவதர் இருக்கான்னு வச்சுக்கோம், பாகவதன்னா பிராமணரை சேராத ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோம், பிராமண ஜாதி இல்ல ஆனா பரம பகவத் பக்தர், அவர் இந்த சந்தியாவந்தனம் பண்ண முடியாது, அவர் இவர் பண்ற மாதிரியான ஆராதனை அவர் பண்ண முடியாது, ஆனாலும் அந்த பகவத் அனுபவத்துல அவருக்கு குறவு இருக்காது. ஏன்னா அவர் பகவானுக்கான கைங்கரியங்கள் அவருக்கு முடிஞ்ச அளவு என்ன கைங்கரியமோ அந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணி பகவத் அனுபவத்தை பெற்றுக்கொள்வார். அதனால பகவத் அனுபவங்கிறது ரெண்டு பேருக்கும் போது, இவருக்கும் பகவத் அனுபவம் உண்டு அவருக்கும் பகவத் அனுபவம் உண்டு, இவருக்கும் மோட்சம் உண்டு அவருக்கும் மோட்சம் உண்டு, எல்லாம் உண்டு. அதுக்கான உபாயம் தான் இதுல வேற வேறையா இருக்கு. பகவத் அனுபவத்தை எப்படி இவர் பெற்றுக்கிறாருங்கிற வரும்போதுதான் இவர் ரெண்டு பேருமே சாஸ்திர நியமத்தை மீறாமல் ரெண்டு பேரும் பெற்றுருக்கார் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால இந்த சரீரத்தினாலே வந்ததை இட்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் வரும், அந்த மனத்தாலே வரக்கூடிய ஜாதியை இட்டு புருஷார்த்தங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு வித்தியாசம். நாலாவது, சரீரத்தினாலே ஒருத்தன் உயர்ந்த ஜாத்தியில பிறந்தான்னு வச்சுக்கோம், ஆனா கூட அவன் மனசினாலே அவன் பிராமணனா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாரும் அவனை நிண்டை பண்ணுவான், பிராமணனா பிறந்து ஏண்டா இப்படி இருக்க அப்படின்வான். இப்போ வந்து மனசினாலே ஒருத்தன் சரீரத்தினாலே தாழ்ந்தவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஆனா மனசினாலே அவன் உயர்ந்த தன்மை பெற்றான்னு வச்சுக்கோங்க, அவனை எல்லாரும் கொண்டாடுவார்கள், ஆஹா அவர் பரம பாகவதரா இருக்கார் அப்படின்னு விருதரை கொண்டாடுற மாதிரி அவரை கொண்டாடுவார்கள். அதனால பெரும் சரீர சம்பந்தம் அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படிங்கிற அளவுல உபயோகப்படுங்க தவிர புருஷார்த்தத்துக்கோ இல்ல லோகத்துல நாட்டாரெல்லாம் கொண்டாடுறதுக்கோ அது உபயோகப்படாது. ஆனால் மானசமான ஜாதி மனசினாலே அவன் உயர்ந்த ஜாத்தியா வரான் அப்படிங்கிறது நல்ல புருஷார்த்தம் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து நாட்டாரிலே கொண்டாடப்படுறதுக்கும்
அவளுக்கு அந்த ஒரு பெருமைங்கிறது அவளுக்கு இருக்கும். அதனால இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஆச்சரியமா சாதிச்சேன். இந்த 300 முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு பேருமே அவளுக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு கர்வப்படக்கூடாது. கர்வப்பட்டால் வந்து அது மோசமான பலனை கொடுக்கும். இப்ப நான் தானே உயர்ந்த ஜாத்திய பிறந்தவன் அப்படின்னா ஆபிஜாத்தியம் இருக்கணும். இன்னொரு அவன் வந்து எனக்கு இது தெரியும் அது தெரியும், பிராமணனுக்கு எல்லாம் என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியாது அப்படின்னா அவனும் அகங்காரம் எல்லாம் பட்டுன்னு இருந்தான்னா அது வந்து உபயோகப்படாது, அது மோசமான பலனை தரும். ஆனால் வந்து தன்னுடைய தாழ்வை எண்ணி அவர்கள்லாம் இருந்தான்னா அது ஆத்தின்சன்யம் ஆகும், அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால பாகவதர்களுக்கு மானசமான பிராமணராக அவர்கள் இருக்கார்கள். அதனால அவர்கள்லாம் அவதாரப்படக்கூடாது என்பதாக தெரிகிறது. அவர்களிடம் அவமரியாதைப்பட்ட அவர்களை அவதாரப்பட்டால் அவமரியாதை கிடைத்தினால் நரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இத எதுக்காக சொல்றார் அப்படின்னா, சரீர ஜாதி மாத்திரம்தான் ஜாதிங்கிறது கிடையாது, இன்னும் சில ஜாதி உண்டு, மனசினாலே வரக்கூடியதும் உண்டு, அதையும் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதோடு கூட அது வந்து அதுக்கான வியவஸ்தைகள், இந்த ஜாதிக்கான வியவஸ்தைகள் அந்த ஜாதிக்கான வியவஸ்தைகள் எல்லாத்தையுமே நமக்காக அவங்க எடுத்து சொல்றார். இதுதான் சைத்த காயிக சூத்ரத்துவ பேதம் வியாக்கியான லட்சணா. மனசினாலையும் சரீரத்தினாலையும் வரக்கூடிய சூத்ர ஜாதி முதலியதை அந்த வித்தியாசத்தை அருளி செய்தவர் என்ன அர்த்தம். அடுத்த வருஷம் அடுத்த திருநாமம் 950 நாராயணைகனிஷ்டேதி வச்சனார்த்த பிரதர்சகா. நாராயணைக்க நிஷ்ட என்கிற வசனத்தின் அர்த்தத்தை காண்பித்தருளியவர் என்ன அர்த்தம். இது ஒரு முக்கியமான விஷயம். நாராயணைக்க நிஷ்டாவிருத்திஸ்தர்சனம் யோயோ ஜல்பஸ்த ஜபஹ தத்யானம் யன்னிரீக்ஷணம் தத்பாதாம் வதுலம் தீர்த்தம் ததுச்சிஷ்டம் சுபாவனம் ததுக்தி மாத்திரம் மந்திராகிரம் இருக்கக்கூடிய ஸ்லோகம். பஞ்சராத்திரத்துல ஸ்லோகத்துக்கு விஸ்தாரமாக சுவாமி தேசியன் அர்த்தம் சாதிச்சிருக்க, ரொம்பவே விஸ்தாரமாக சாதிச்சிருக்க அஞ்சாறு பக்கத்துக்கு. அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நாராயணைக்க நிஷ்டத்த, நாராயணனையே எப்பவும் நினைத்துக் கொண்டிருக்கான்னு ஒருத்தான். அவன் யாயா விருத்தி ததர்ச்சனம், அவன் என்ன என்ன செஞ்சாலும் அது பகவதர்ச்சனம். யோயோ ஜல்ப சஜபஹ, அவன் என்ன என்ன சொன்னாலும் அது மந்திர ஜபம். தத் தியானம் என் நிரீக்ஷணம், அவன் எதை பார்த்தாலும் அது தியானம். அவனுடைய பாதஜலம் சீபாத தீர்த்தம் சொல்லுவோம், அது ரொம்ப பாவனமான உயர்ந்த தீர்த்தம். அவனுடைய எச்சில் இருக்கையோ அதுவும் பரமசித்தமானது. அவன் வாயால என்ன சொன்னாலும் அது மந்திரம். அவன் கையால எதை தொட்டாலும் அதுவும் சுத்தமாகும் அப்படின்னு இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இதுல வந்து இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்த்தபோது நாராயணைக்கு நிஷ்டன் அப்படின்னா பாகவதன், பகவானே சொல்லிச்சின் இருக்கிறவன் பாகவதன். அப்ப அவன் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னாச்சு. இப்ப வாயால எதை பேசினாலும் மந்திரமாகும், எதை செஞ்சாலும் அது அர்ச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளியோ. அப்புறம் என்னென்னா செய்யலாம், ஒரு வர்ணாசிரமம் மீதி இருக்கலாம் அப்படின்னா சொல்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் மேலோட்டமா கிடைக்கும். அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய சரியான அர்த்தத்தை சொல்ற முதல்ல பார்ப்போம். நாராயணைக்க நிஷ்டஸ்ய யாயா விருத்திஹி ததர்ச்சனம், அவன் என்னென்ன செய்தாலும் அது அர்ச்சனம், அது பகவானுக்கு அர்ச்சனம் அப்படின்னா. அவன் என்னென்ன செய்யறாலும் பகவானுக்கு அர்த்தம் சொன்னபடினால, இவன் சாஸ்திர விருத்தமான காரியத்தை செஞ்சான் வச்சுக்கோங்க, அதுவும் பகவானுக்கு அர்ச்சனம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. எது சொன்னாலும் அர்ச்சனை முடிஞ்சோ, அவன் தப்பா ஏதாவது ஒரு நாள் போய் சொல்லிட்டா வச்சுக்கோங்க, உடனே அது ரொம்ப சக்தி அப்படின்னு நினைக்க கூடாது. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா, பின்ன இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, யாயாவிருத்தி பிரதர்ச்சனம் அப்படின்னா, அவன் சில சமயம் தன்னுடைய தர்மத்தை பூர்த்தியாக செய்ய முடியாமல் கொஞ்சம் கீழே இறங்க வர வேண்டியிருக்கும். அப்படி இருந்தாலும் அது அர்ச்சன், அது திருவாரூர் அந்த பகவான் ஏற்றுவான். ஏன்னா அபத்தம் அனந்தராவிருத்தி சாத்தம், முடியாத போகும்போது அடுத்ததை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக
நாராயணனுக்கு நிஷ்டமா இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்றாரு, ஏகாதசிக்கு பூர்ணமா உபவாசம் இருக்கார் அப்படின்னு நிச்சயம். இன்னொருத்தர் நாராயணனுக்கு நிஷ்டம் இருக்கார், அவருக்கு பூர்ணமா உபவாசம் இருக்க முடியல, அவர் ஏதோ கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு வேளை மாத்திரம் பழமோ ரொட்டியோ அந்த மாதிரி சாப்பிடுறார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நாராயணைக்கு நிஷ்டம் இருக்கார் இல்லையோ, அவர் இவர் இப்படி இருந்தா கூட தோஷம் கிடையாது. யா யா விருத்திஸ்தர்சனம் அப்படி இருந்தா கூட பகவானுக்கு திருவிழா நோக்கும், அவர்தான் ரொம்ப சக்தி, இவர்தான் ரொம்ப தாழ்த்தி அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இதுல அனுஷ்டான சக்தி தாழ்த்தி அப்படிங்கறதெல்லாம் மற்ற வேறு விஷயத்துல வரும். பகவத் பக்தர்கள் விஷயத்துல அவர் ஏதோ முடியாத போதுதான் அப்படி பண்ற, முடிஞ்ச போது பண்ணல, முடியாத போதுதான் அவர் இது பண்ற. பண்ணதான் ஆபத்து அனந்தராவர்த்திகை அப்படின்னு சொல்ற மாதிரி தேச காலாவது வைகுண்யத்தனாலே அவருக்கு தேசமோ காலமோ ஏதோ ஒன்று முடியலைங்கிறது இருந்தா கூட அது சமாராதன உபயுக்தமான சமய உபாதானமாம் என்றபடி அதுவும் பகவானுடைய ஆராதனத்துக்கு ஏற்ற மாதிரிதான் ஆகும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். மண் நிமித்தம் கிருதம் பாபம் அப்படி தர்மாய கல்பதே என்றதற்கும் இதுவே தாற்பயம் அப்படின்னு இங்க நல்லாத போது அபி பிரசங்கம் வரும். இப்படி இல்ல அப்படின்னா எது வேணா செய்யலாம் நஷ்டமாயிடும். எது வேணா செய்யலன்னா அவர் வந்து சாஸ்திர விருதுமா அதெல்லாம் செய்யலாம், செஞ்சா கூட பகவான் ஏற்றுமா அப்படின்னு சொன்னா அப்படிதான் சொல்லக்கூடாது. சாஸ்திர விரோதம் இல்லாத விஷயத்திலே தாற்பயம் அப்படின்னு சொல்ற. அப்போ வந்து அடுத்தது யோ யோ ஜல்ப ச ஜபஹா, அவர் என்னென்ன சொல்றாரோ அது ஜபம் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய சரியான அர்த்தம் பார்க்கணும். இதனுடைய தப்பான அர்த்தம் என்ன சொன்னா, அவர் என்ன சொல்றாலோ அது ஜபம் அப்படின்னு. அப்ப அவர் அசம்பத்தம் ஏதாவது சொன்னா கூட அது வசதி அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் கோவிச்சிருந்தா கூட அது பெரிய இது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாஸ்திர பிரதிசித்தமான வீண் வார்த்தையை அவர் பேசுறத பத்தி சொல்ல வந்தது இல்லை. இது என்ன என்ன அப்படின்னு கேட்டானா, அவர் வந்து சாஸ்திர விஷயங்களை சர்ச்சை பண்ணுவார். அப்போ அதெல்லாம் மொத்தமே ஒண்ணு ஒண்ணும் மந்திரத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். யோ யோ ஜல்பஹா சஜபஹா அப்படின்னு பிறருக்கு அறிவு உண்டாக்குவதற்காகவும் தெளிவு பெறக்கைக்காகவும் அவர் செய்யும் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் ஜபங்கள் போன்றவை. அவர் ஏதோ பேச்சுவார்த்தை ஏதாவது சொன்னா கூட எங்க ஆச்சாரம் இப்படி சொன்னா முன்னாடி அப்படின்னு ஜபம் முன்னாடி அவர் அப்படி சொல்லியிருந்தார் அப்படிங்கறது நமக்கு அது பெரிய பிரமாணமாக ஜபம் மாதிரி நாம நினைக்கும்படியாக அது இருக்கும் அப்படின்னு அதை சொல்லிட்டு தவிர அவர் எதை செஞ்சாலும் ஜபம்னு அர்த்தம் இல்லை. அடுத்து மூணாவது தத்யானம் என் நிரீக்ஷணம், அவர் எதை பார்க்கிறாரோ எதை பார்த்தாலும் அதுவே தியானம் அப்படின்னா அவர் நியூஸ் பேப்பர் பார்த்தா அதுவும் தியானம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா, காண்கின்ற பொருள் எல்லாம் கண்ணாகவே காண்பான், நிற்கின்றதெல்லாம் நெடுமாள் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி எல்லாம் நிற்கின்றதெல்லாம் நெடுமாள் கருத்து அப்படின்னு நான் வந்து இருந்த ஆழ்வார் சொல்ற மாதிரி அவர் எல்லாம் அப்படி பார்ப்பார் அப்படின்னு. அவர் கைங்கரியார்த்தமாக அவர் பிரவர்த்திக்கிறார். கைங்கரியார்த்தமாக பிரவர்த்திக்கும் போது அவர் கண்ணால பார்க்கறதெல்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுவான் தான் பார்ப்பார். அவர் அந்த மாதிரியாக கைகட்டுக்கு உபயோகப்படுறதா பார்க்க அப்படின்னால அவர் பார்வையெல்லாம் தியானமாகவே இருக்கு. தத்பாதாம்பு அசுலம் தீர்த்தம், அவருடைய திருவடி ஜலம் திருவடி தீர்த்தம் அது ரொம்ப ரொம்ப புண்ணியமானது, அதுக்கு சமமானது கிடையாது அப்படின்னார். அப்படின்னா அவர் எங்கேயாவது வெளில போய் காலையில் காலம் வந்தா அது புண்ணியமானது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏதோ அவர் காலையில் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கார், தெரு ரோட்ல தண்ணியில காய்க்கிறான்னு அது புண்ணியமானது அப்படின்னு அர்த்தம் இருக்கக்கூடாது. புண்ணியமான ஜலம்னு சிலது இருக்கு, இவருடைய சீபா தீர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கு, அதுல இவருடைய சீபா தீர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு அர்த்தம். பிராப்த விஷயத்திலே குணாதிக்கம் சொல்லுகிறது அப்படிங்கிற பொதுவா சீபா தீர்த்தம் வாங்கிக்கிறோம் இல்லையோ அப்படின்னு, இவருடைய சீபா தீர்த்தம் எல்லா சீபா தீர்த்தத்தை காட்டிலும் நாராயணேக்கருடைய மிஸ்டரான சீபா தீர்த்தம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அர்த்தம். சதுச்சிஷ்டம் சுபாவனம், அவருடைய எச்சல்ங்கிறது புனிதமானது அப்படின்னா, அப்போ பாகவதருடைய எச்சல் எல்லாம் எல்லாரும் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னா சாஸ்திர விவசாய அப்படி அர்த்தம் இல்ல. சாஸ்திரத்துல சில பேருடைய உச்சிஷ்டம் சாப்பிடலாம் இருக்கு, பிதா ஜேஷ்ட பிராதா பர்த்தா குரு இவருடைய எச்சல் எல்லாம் சாப்பிடலாம் இருக்கு,
அப்படி இருக்கும்போது சாப்பிடலாம் தான் சொல்லியிருக்கு. அவரு இச்சிஷ்டம் அப்படின்னா அவருடைய இச்சில்னா சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. உதாரணமாக பிதாவினுடைய இச்சிஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது சாப்பிடலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே பிதாவே நாராயணனுக்கு நிஷ்டதான்னு வச்சுக்கோங்க, அது சுபாவனம், அது ரொம்ப விசேஷமானதாக ஆயிடுது. வெறும சாப்பிடலாம் அப்படிங்கிறது போய் அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு ஆயிடும், அது சாப்பிடறது பரம பாக்யம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா லோகத்துல உச்சிஷ்டம்னு சாஸ்திரம் எது ஒத்துன்னு இருக்கோ அந்த விஷயத்துல அவர் நாராயணனுக்கு நிஷ்டதா இருந்தா அது ரொம்ப விசேஷமா இருக்கும், அது பாவனமாக இருக்கும், இவனை சுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்துற பெருமை அதுக்கு உண்டு அப்படிங்கறது எடுத்து சொன்னது. அது பதுத்தி மாத்திரம் மந்திரி ஆக்ரியம், அவர் என்ன பேசினாரோ அதெல்லாம் மந்திரம் அப்படின்னா, அவர் லௌகிக வாக்கியங்கள் சொன்னா கூட மந்திரம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அவர் அவர் உபதேசமாகவோ அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கூட மந்திரம் மாதிரி நம்ம அதை பாவிக்கணும். சில விஷயங்களெல்லாம் அவர் சொல்லும் போது நம்ம மந்திரம் மாதிரி அதை பாவிக்க முடியாத இருக்கும். தமிழ் மொழியிலேயே சொல்றான்னு வச்சுக்கோம், சமஸ்கிருதம் மந்திரம் மாதிரி ஒரு பெருமை அதுக்கெல்லாம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப பூர்வாச்சாரியருடைய வசனங்களை எல்லாம் நாம் எப்படி இது பண்ணிட்டு இருக்கோமோ, அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு போற்றி பாதுகாத்து வரோமோ அந்த மாதிரி ஸ்ரீ வசனபூஷணம் சாதித்தார் பிள்ளை லோகாச்சாரியார் சுவாமி. பூர்வாச்சாரியருடைய வசனத்தை எல்லாம் இருக்கு ஆச்சரியமாக கிரந்தம் சாதித்தார். அந்த மாதிரியாக அவர்களுடைய வசனத்தை நாம் போற்றி நடக்கிறோம் இல்லையோ, சுவாமி தேசிக்கிறோம் வந்து எம்பெருமானாருடைய வசனங்கள் அதெல்லாம் அழகாக எந்த மாதிரி எம்பெருமானார் அந்திம காலத்துல அருள் செய்த வசனங்கள் நிறைய சாதிக்கிறார். அது அப்படியே எம்பெருமானார் வார்த்தையில எப்படி இருந்தோ அப்படியே சொல்ற சொல்லி கூட மாறாம அந்த மாதிரியாக, ஏன்னா அது மந்திரம் அவரு வெறும சொன்னா அப்படிங்கறது இல்ல, அது மந்திரம் மாதிரி இருக்கு. அது எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டாம் என்று எம்பெருமானார் அருள் செய்த வார்த்தை அப்படின்னா மந்திரம் மாதிரி சொல்றாரு, வேத வசனம் மாதிரி சொல் துல்லியமாக அது அப்படியே கோட் பண்ற கொஞ்சம் கூட மாறாமல். தஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி, அவர் தொட்டதெல்லாம் சுத்தமானது. யார் நாராயணேக நிஷ்டர் என்னென்ன தொட்டாரோ அதெல்லாம் சுத்தமானது அப்படின்னா, அவர் அசுத்தத்தை தொட்டா கூட அது சுத்தமாயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தொட்டதெல்லாம் சுத்தமாயிடும் அப்படின்னா ஒரு வெங்காயம் இருக்கணும், வெங்காயத்தை அவரை தொட சொல்லிட்டு இது சுத்தமாயிருக்கு நாம சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. பின்ன என்ன கேட்டா சுத்தமான வஸ்துவை சொல்லுது அது இவர் தொட்டதுனால இன்னும் விசேஷமா இருக்கும், சுத்திக்கு காரணமாகும். உதாரணமாக ஸ்பிருஷ்டா ஸ்நானம் அப்படின்னு ஒண்ணு, சில பேர் தொட்டாலே ஸ்நானம் பண்ணதுக்கு சமானம். நமக்கு ஸ்பிருஷ்டா ஸ்நானம் அப்படிங்கறது என்ன கேட்டானா, ஒருத்தர் நல்ல ஜுரத்துல படுத்து ஸ்நானம் பண்ண முடியாம இருக்கான்னு வச்சுருவாங்க. அப்ப என்ன பண்ணா இன்னொருத்தர் வந்து சுத்தமா இருக்கிறத இவனை தொட்டுட்டு அவர் ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடியும் தொட்டுட்டு ஸ்நானம் பண்ணும் அப்படி ஏதோ கணக்கு உண்டு, அப்படி பண்ணா இவன் சுத்தமாயிடுவான் இருக்கு. ஸ்பிருஷ்டானம்ங்கிறது நாராயணக்கு நிஷ்டை பண்ணான்னு வச்சுக்கோங்க, பாகவத பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவருடைய கைப்பட்ட மாத்திரத்தாலேயே இவன் சுத்தமாயிடும். அதுதான் தத்ஸ்பிருஷ்டம் அகிலம் சுத்தி. அது மாதிரி கோயில்ல வந்து பகவானுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாகவதர் அது தொடரணும், தொட்டோம்னா அதுக்கு பிரதிஷ்டையில அது முக்கியமான விசேஷமா சொல்லியிருக்கு. பிரதிஷ்டையில எப்படி என்ன கும்பம் கும்பஜலத்தினாலே புரோக்ஷணம் அக்னியினாலே இது எல்லாம் உண்டோ அந்த மாதிரி பாகவத கரஸ்பரிசம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த பாகவதரசர் கைப்பட்டா அந்த பிம்பத்துக்கு சித்தி பெருமாளுக்கு. அந்த பாகவதத்துக்கு நாராயணக்கு நிஷ்டதா இருந்தான்னா அப்ப தஸ்பிருஷ்டம் அகிலம் சித்தி, அவர் தொட்டது சித்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி விசேஷ விஷயங்கள்ல இது உபயோகப்படுத்தமே தவிர சாஸ்திர விருத்தமான நீரத்தோட உனக்கு சித்தமாயிடும் அப்புறம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசுத்தத்தை சித்தமாக்குறாங்கிறது கிடையாது. என்ன கேட்டா சித்தமான வஸ்துக்களுக்கு விசேஷ சித்தியை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இப்படி சொல்லாமல் வேற ரீதியில அர்த்தம் சொல்லணும்னா சாஸ்திரங்கள் மொத்தத்துக்கும் விருத்தமாகும், அது மாத்திரம் இல்ல ஆச்சாரியர்கள் அனுஷ்டானத்துக்கும் விருத்தமாகும். ஏன்னு கேட்டா எந்த ஆச்சாரியனும் நியமத்தை மீறி நடக்கல, அவங்க ஆளுந்தார் ஆகட்டும் அவங்க பகவத் ராமாந்தர் ஆகட்டும் எல்லாருமே அவர்களுடைய சாஸ்திர நியமங்களை அப்படியே பரிபாலனை பண்ணிட்டு இருந்தாலே தவிர ஒருத்தரும் கொஞ்சம் கூட மீறி நடக்கல. ஏன்னா பரம பரமத்தலாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள், பரமபதர்கள் இப்படி வேணா நம்ம மாறி நடக்கலாமோ இல்லையோ, லோகத்துக்கு காமிக்கலாமோ இல்லையோ, ஆனா அப்படி காமிக்கலையே.
அவசிகளாய் கொண்டார்கள் பேசுவாங்க. எத்தனை அவதானத்தோடு கூட சாஸ்திரம் தவறிட போறதோ தவறிட போறதோ அப்படிங்கிறதுக்காக துளி கூட தவறாமல் பகவத் பிராமணர் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணார் அப்படின்னா இருக்கும் இல்லையா? அந்திமத சாவதியாக அனுஷ்டானத்தை குறவில்லாம பண்ணுவார் எந்திருவானார் கடைசி வரைக்கும் வருந்தி எழுந்து கொண்டு ஜலாஞ்சலி செய்தார். எழுந்திருந்து அர்ஜி விட்டார், அவரால் எழுந்து நிற்க முடியல, ஆனா எழுந்திருந்து அர்ஜி விடணும் சொல்லிட்டு எழுந்திருந்து அர்ஜி விட்டாராம். ஆக அந்த மாதிரி ரீதியில நம்ம அந்த சாஸ்திரத்தை மீறக்கூடாது, சாஸ்திரத்தை மீறாமல் இது கரசன் சொல்ல முடியும். அவர்களுடைய பெருமை இதுதான் பிரபாவம் விவஸ்தா. பாகவதருடைய பிரபாவம் கொஞ்சம் அது வந்து கட்டாயம் விசேஷமானது, ஆனால் சாஸ்திரத்துக்கு விருத்தமா சொல்லிதான் அது வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நாராயணி கிருஷ்ணஸ் அப்படின்னு ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் கொஞ்சம் பாஞ்சராத்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் அதற்கு இப்படியாக விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சாமி அறிவித்து பிரபத்தினுடைய பிரபாவத்தை ஸ்தாபிக்கிறார். எம்பெருமானுடைய பிரபாவம், பிரபத்தினுடைய பிரபாவம், சாஸ்திரத்தினுடைய பிரபாவம், பாகத்தருடைய பிரபாவம் ஒன்றுக்கும் ஒரு குறவும் வராது. தார் மாறா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இதுதான் பிரபாவம், இதுதான் பிரபாவத்தை குறைக்கிறீ அப்படின்னு சொல்றது மொத்தத்தையும் குறைச்சிரும், சாஸ்திரத்தையும் குறைச்சிரும், பூர்வாச்சாரியாருக்கும் திருவுள்ள முகக்காது போயிடும். அதனால நமக்கு நல்ல பாடமாக இது இருக்கட்டும் என்பதாக சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சாதித்தார். இப்படியாக 950 திருநாமங்கள் வரை நாம் பார்த்திருக்கோம். இனி ஒரு 58 திருநாமங்கள் மாத்திரமே பாக்கி இருக்கு. பொதுதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.